புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி நாம் தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நோய்களால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை, அதாவது தூக்கமின்மை ஏற்படுவதற்கு சில நோய்கள் இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். தூக்கமின்மை பொதுவாக நிறைய காரணங்களால் ஏற்படுவதை பார்க்கிறோம். முதலாவது உளவியல் ரீதியான காரணங்கள், மனம் சார்ந்த நோய்கள், உதாரணத்துக்கு ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய், டிப்ரெஷன்னு சொல்லக்கூடிய மன அழுத்த நோய் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் மனம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் தூக்கமின்மையை கொண்டு வருவது கிடையாது. இன்றைக்கு உடல் சார்ந்த விஷயங்களும், உடல் சார்ந்த நிறைய வகையான நோய்களும் கூட நமக்கு தூக்கமின்மையை கொண்டு வரதை பார்க்குறோம். அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம விவாதிக்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு நான் விவாதிக்கப் போகின்ற ஒரு தலைப்பு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒன்று, ஆனால் இது தூக்கமின்மைக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளாமலேயே நாம் அனைவரும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். அது என்னது ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம்? இப்போ பொதுவாக நம்ம கால்கள் இருக்கு இல்லையா, இந்த கால்கள் நடக்கும்போது நன்றாக இருக்கும், நிற்கும்போது ரொம்ப நன்றாக இருக்கும், ஆனால் தரையில் கால் படாமல் தொங்க வைத்து கொண்டிருந்தாலோ அல்லது தூங்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காலை நீட்டி படுத்தாலோ உடனே பார்த்திங்கன்னா கால்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு எரிச்சலும் வலியும் வந்து நம்மை விரட்டி கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ பொதுவாகவே நம்ம தூங்கணும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் தேவை. ஒன்று, தூங்க வேண்டும்ங்கிற எண்ணம். இரண்டாவது, உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நம்மை பெரிய அளவில் காயப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிகழ்வு. மூன்றாவது, அதைவிட முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மை தூங்க விடாமல் தடுத்து கொண்டே இருப்பது, ஆக்டிவாக நம்ம வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய, டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதில் இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சல் மற்றும் வலி நோய் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவதை நம்ம பார்ப்போம். என்ன காரணம்னு கேட்டால், கால்களில் ஏற்படுகின்ற கடுமையான எரிச்சல், கால்களில் ஏற்படுகின்ற ஒரு குத்தல் வலி, எந்த ஒரு நிமிடம் கூட தூங்க விடாமல் நம்மை சிரமப்படுத்துகிறத பார்க்கணும். நிறைய வயதானவர்கள் என்னை பார்க்க வரும்போது என்னிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சார் நாங்கள் போய் வந்து ஒரு இரவில் இரண்டு முறை மூன்று முறை சில்லென்று தண்ணீர் எடுத்து கால்களில் அதை போட்ட பிறகு தான் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த எரிச்சல் குறைகிறது, அதன் பிறகு தான் என்னால் தூங்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு பக்கெட்டும் டவலும் பக்கத்துலேயே வச்சுருக்கேங்க, இரவு படுக்கும்போது அந்த பக்கெட் தவளை வந்து நல்லா நினச்சி பிழிந்து ஈரத்தை வந்து கால்களில் சுத்திப்படுத்துக்கிறேன், ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எனக்கு அந்த சில்னஸ் இருக்கவரில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, தூங்கிடுவேன். எப்போ வந்து அந்த ஈரத்தன்மை குறைந்து போகிறதோ திரும்பவும் எரிச்சல் வரும், திரும்பவும் இதே மாதிரி செஞ்சுட்டு படுப்பேன். இதை நிறைய பேர் சொல்கிறத நான் பார்க்குறேன். இப்போ இது சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு மாற்ற முடியும், இது சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு குணப்படுத்த முடியும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். மெக்னீஷியம் சம்பந்தப்பட்ட சத்துக்களுடைய குறைபாடு, கால்களில் வெரிகோஸ்வைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது, உடலில் ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய மாற்றமான வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படுகின்ற நோய்கள், புற்றுநோய்க்காக கீமோதெரப்பி எடுத்துக்கொள்ளும் போது, சில வகையான கதிரியக்க சிகிச்சைகள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது, வெரிகோஸ்வைன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நமக்கு ஏற்படும் போது, கருப்பை அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு, கடுமையான மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்பட்டு அது குணமான பிறகு, உடலுக்கு தேவையான சத்துக்களில் முக்கியமான சத்துக்களாக இருக்கக்கூடிய, மெக்னீஷியத்தை விட முக்கியமான சத்துக்களாக இருக்கக்கூடிய விட்டமின் இ சம்பந்தப்பட்ட சத்துக்கள் நம்ம உடல்லேருந்து குறைந்து போகும்போது, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஓய்வற்று நாம் நீண்ட நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நம்ம போகும்போது, நமக்கு கால்களில் கடுமையான எரிச்சலும் உளைச்சலும் இரவு முழுவதும் நம்மை தூங்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இந்த கால்களில் ஏற்படுகின்ற கடுமையான அகழ்ச்சி எரிச்சல் பிரச்சனையை எவ்வாறு மாற்றுவது அப்படின்னு வரும்போது மூன்று விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்று, பூண்டு பால் கஷாயம். ஒரு 50 மில்லி பால், 100 மில்லி தண்ணீர், ஒரு 4 பல் பூண்டு எடுத்து நன்றாக போட்டு கொதிக்க வைத்து
பாலளவு சுண்ட வைத்து வடிகட்டி அதில் ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெய் மட்டும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் நம்முடைய அந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோமில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது எல் பத்துன்னு சொல்லுவோம். ஒரு 100 கிராம் எல் எடுத்துகிட்டு ஒரு 100 மில்லி கொதிக்கின்ற பால், எல் வெள்ளை எல் கருப்பு எல் எது இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நல்ல மையாக அதை பேஸ்ட்டாக அரைச்சி கால் மூட்டுகள்லேருந்து பாதம் வரை அதை ஒரு 10 போல போட்டு 1 மணி நேரம் விட்டு வெந்நீர் வைத்து கால் கழுவுகின்ற ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எரிச்சல் வலி குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய். மிக அழகான ஒரு எண்ணெய் அது. ஒரு 20 மில்லி அளவுக்கு மகாராஜ தைலத்தை எடுத்து கால்களில் இந்த எரிச்சல் வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நன்றாக பூசி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனையும் குறைந்து போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வேகமாக குணமாக வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. ஸோ தூக்கமின்மைக்கு மிகப்பெரிய காரணமான இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனையை நீக்குவதற்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்த்தோம். தூக்கமின்மையுடைய மற்ற காரணங்கள் என்ன, மற்ற பிரச்சனைகள் என்னங்கிறதை பற்றி நாளை மீண்டும் விவரமாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.